father of Shaila Jom, who is studying 6th standard in St. Michael's Academy. ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முதல் தடவையாக நான் ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டு என்னோடய பொண்ணை அங்கே கூப்பிட்டு போனேன். அப்போ சேர்மன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப சார்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து கரிக்குலம் ரொம்ப முக்கியம் இல்லை சார், எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் தான் வேணும். ஏன்னா பிள்ளைங்க வந்து கரிக்குலம் வந்து எப்படி படிச்சிடும் இப்போ இருக்கிற பிள்ளைங்களாம். ஸோ என் பொண்ணுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு சார் சொன்னாங்க. எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் தான் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கூட நினச்சேன் சார் சொல்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படி அப்படி தான் சொல்கிறாங்க, அட்மிஷன் டைம் அப்படி சொல்லுவாங்க அப்படி விட்டுருவாங்கன்னு நினச்சேன். பட் அது இப்போ பார்த்தோம்னா கொஞ்ச நாள் பார்க்கும்போது தெரியுது என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் ரொம்ப நல்லாவே பேசுகிறான். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில டைம் சில வார்த்தைகள் அவள் பேசுகிறப்ப எனக்கே அதோடைய அர்த்தங்கள் தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ அருமையாக பேசுகிறான். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறேன்னா, சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் மேடம்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களோட இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிள்ளைங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளை எங்கேருந்து வருது, அந்த பிள்ளையோட ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்னன்னு தெரியும். அது இன்னொன்று அவங்கள்ட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால எல்லா மைனஸ் பிள்ளைங்களோட மைனஸை வந்து ப்ளஸ் ஆகிறது ஈஸி அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி தான் இருப்பாங்க, பிள்ளைங்களையும் வீடு செய்ய விடுறாங்க. ஸோ அப்போ லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா உலகமே ஒரே இருண்டு கிடந்துச்சு, பிள்ளைங்களாம் எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க வீட்டில் எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சோம். பட் அதை பார்க்குறப்ப இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட கண்டினியூஸ் ஃபாலோஅப் இருந்தது. பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எழுப்புறதுலேருந்து அவங்களுக்கு யோகா சொல்கிறதுலேருந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லேயும் மென்டல் ஃபிட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து அவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுமே சாருக்கு அப்ரிஷியேட் பண்ணணும், ஏன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைங்களோட அந்த பிள்ளைங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி பேசுவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கும் டீச்சர்ஸ்குள்ள பாண்டிங்கு அதே மாதிரி பேரண்ட்ஸ்குள்ள பாண்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ஸுக்கும் அதுக்குள்ளது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் சில விஷயங்கள் நிறைய போடுவாங்க மற்ற ஸ்கூல்ஸ்லலாம் மற்ற வெளியிலலாம், ஆனால் உண்மையிலுமே மைக்கேல் அகாடமி பார்த்த வரைக்கும் செகண்ட் ஹோம் சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு ஆப்டான வேர்டு நினைக்கிறேன். ஏன்னா உண்மையுமே பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து இந்த பேண்டமிக் டைமில் ஒரு ஸ்கூல் இருந்த மாதிரியே இருந்தது, ரொட்டீனாக ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அ பேரண்ட் நான் வந்து நம்ம சேர்மன் சாரையும் பிரின்ஸிபல் மேடத்தையும் டீச்சர்ஸு இன்னொன்று பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறேன், தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா மைக்கேல் அகாடமி நீங்கள் செலக்ட் பண்ணது கரெக்டு தான், உண்மையாலுமே மைக்கேல் அகாடமி இஸ் த செகண்ட் ஹோம்.